நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊர் தொண்டி. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ எங்கள் ஊரில் கடற்கரை அருகில் இருக்கோம் நாங்கள். அங்கே உள்ள மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் உள்ள மீன்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. எங்கள் ஊரில் உள்ள கடற்கரையில் கிடைக்கிற மீன்கள் எல்லாம் இங்கே உள்ள அரிய வகை பாசியில் வந்து பாசியை சாப்பிட்டுட்டு இந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் வளர்கிறதுனால நல்ல சுவையாகவே இருக்கும். இதனாலேயே பக்கத்து ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நம்ம ஊரில் உள்ள வந்து மீன்களை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. என்னடா இவங்க கடற்கரை அதுக்கப்புறம் மீன் ரிலேட்டடாகவே நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்பில் பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, இது வந்து கடல் சார்ந்த இந்த மீன் சார்ந்த ஒரு வீடியோ தொகுப்பு தான். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ காலையில் அவங்களா இல்லை நேற்று வாங்கி வச்சிடலாம். எனக்கு இப்போ வாங்கி 10 நிமிஷம் இருக்காது. இதா இது கட் பண்ணியாச்சு. வா, இதை கால் கட் ரால் தந்துருச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் நம்மள்ட்ட வந்து இப்போ பார்பிக்கு போகிறதுக்கு வந்து கம்பி மாதிரி இல்லை, நம்மள்ட்ட ஸ்டிக் இல்லை. குத்துங்க சமா, குத்துங்க. ஜெர்மன் மேடு உள்ளது காட்டுங்க. இதுதான் ஜெர்மன் மேடு. இது இந்த இது அடுப்பு யாருக்கு? அச்சா, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் நம்ம தெரியுமா? நம்ம தொண்டி கடைக்காரில் இருக்கிறோம். கடைக்கார பக்கத்தில் மீன் மார்க்கெட்ல போய் நம்ம இறால் வாங்கி சுடலான்னு ஒரு ஐடியா. சரி, இன்னைக்கு போய் நம்ம பார்ப்போம் இறால் எப்படி கிடைக்குது. கொஞ்சம் பெரிய இறால் கிடைச்சா நம்ம வாங்கி சுடலாம். பெரிய இறாலாக இருந்தால் நம்ம தந்தூரி பண்றதுக்கு, இறால் தந்தூரி பண்றதுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா அப்படியே நம்ம கடைக்கார மார்க்கெட்ல உள்ள போய் நம்ம செக் பண்ணி இறால் கிடைக்கிற இறாலை வாங்கி நம்ம இன்னைக்கு தந்தூரி பண்ணிடுவோம். சரியா? கண்டிப்பா போமா? போவோம். மார்க்கெட் உள்ள வந்திருக்கோம் மச்சான். பெரிய இறால்லாம் உள்ள இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட உள்ள போய் பார்த்து வாங்கிக்கலாம். வாங்க, உள்ள போறோம். கம்பிட்டு தான் ரால் சொல்லியிருந்தேன். நம்ம நண்பர் இவர் பேர் வந்து சத்யா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. இங்கே இருக்காப்புல, இப்போ ஃபீல்டில் இருக்காப்புல. இப்போ காலையில் வாங்கினா இல்லை நேற்று வாங்கி வச்சிடலாம். எனக்கு இப்போ வாங்கி 10 நிமிஷம் இருக்காது. சரிக்கிறா கொண்டு வந்து அடிக்கிறாப்புலையா? சரி, பெருசாக தான் பிடிச்சி வச்சிருக்காப்புல. நம்ம வாங்கிட்டு செட் ஆயிடும். சரியாதா? சரிதானப்பா? தலைவர் பேசுறது சும்மா நண்பர்களே, நம்ம வாங்கிட்டு வந்த பெரிய இறாலை வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணி அதாவது அதோட மேலே உள்ள தோடு எல்லாமே ரிமூவ் பண்ணி முடிஞ்சதும் கொஞ்சம் மஞ்சப்பொடிலாம் போட்டு, மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு அதை தெளிவாக க்ளீன் பண்ணி அடுத்த இறால் தந்தூரி பண்ணுறதுக்கு வந்து நம்மளை தயார்படுத்திகிட்டு இருக்கிறோம். அச்சா, நம்ம பிரான் தந்தூரி போடுறதுக்கு இந்த மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. மசாலாவில் வந்து அச்சா நீங்கள் சொல்லிடுங்க. 60 ரூபாய் மசாலா, 40 கிராம் எடுத்துக்கிறோம். ஓகே. பெப்பர் பவுடர், அதை வீட்லேயே அரைச்சிது. இது வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறோம். இஞ்சி வந்து தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு 5 கிராம், 2 டீஸ்பூன் அந்த மாதிரி உடைச்சிடலாம். எடுத்துக்கலாம். ஆமாம். பாதி லெமன், லெமன் பாதி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து பிரட்ட போகிறோம். ஓகே. நல்லா பெரட்டு பெரட்டு பெரட்டுறாப்புல. அட்லி பண்ணி பார்ப்போமா? உப்புலாம் பாருங்க எப்படி சார், அது உரப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்கா இல்லை? ஆட்லாம் கரெக்டாக ஆஹா, இப்பே மணக்குது சாத்து. டைகர் பிரான் இன்னைக்கு ஒரு வேட்டை தான். நம்மள்ட்ட வந்து இப்போது பார்பிக்கு போகிறதுக்கு வந்து கம்பி மாதிரி இல்லை, நம்மள்ட்ட ஸ்டிக் இல்லை. அதனால் நம்ம அந்த தேங்காய் தென்னங்கி திளைப்பிச்சு அதை நம்ம ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசனை இருக்கோம். உங்களுக்கு அறிவோ அறிவுனே போடுங்க, குத்துங்க. கமான், குத்துங்க சமா, குத்துங்க. கம்பியில் குத்துற ப்ராசஸ் நம்ம ஜாவலுக்கும் இஷாத்திலையும் நல்லா அருமையாக பண்ணுறாப்புல. அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய வேலை தான், அடுப்பு பற்ற வைக்கிறது, கறி பிடிக்க வைக்கிறது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்?
பேப்பர் தேவையில்லை. இருந்தால் அப்படியே காற்று அணையாமல் அப்படியே குசி படத்தில் வர்ற ஜோதிகா விஜய் மாதிரி பாதுகாக்கிறாப்புல. தகவல் காலம் எடுக்க முடியாது. வெடி சவுண்டெல்லாம் கேட்குது சாத்து. என்ன வீரசாகச மண்டலியில் தட்ட வெடி வந்து அடுப்பில் கேட்குதா இல்லை பின்னாடி கேட்குதான்னு தெரியல. திருப்பி போடுறாப்புல. ஆஹா, இப்பவே பார்க்கணும் போல திங்கும் போல வாய் ஊறுது. கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். நீங்க கையால தொளிச்சு விடுங்க. எல்லாமே நம்ம தேங்காய் தென்னங்கீத்துல இப்போ பிரஷ் செஞ்சுக்கிறாப்புல. இயற்கையான முறையில நம்ம செஃப் பல விதமான வேலையை செய்யறாப்புல. நான் ஒரு திருப்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. அவர் ஒரு இயற்கை உருட்டு. ஆஹா, தலைக்கிற ஆள் வேணாம் சொல்லிட்டான். நம்ம மட்டும் சாப்பிடுவோம். ஓகே, மட்டும் கொடுப்போம். வேக மாட்டேங்குது. இல்லை இல்லை, இது நம்ம கிராஸ் பண்ணி விட்டுருவோம். இல்லை இடையில வச்சுக்கிறோம். ஆமாம், இது எனக்கு என்னமோ அதை விட இது கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஐ ஃபெல்ட் இது வச்சிருப்போம். எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்குது போட்டோம். என்ன தெரியுமா, இன்னொரு துண்டு தெரியுது, கிளம்பாலும் கிளம்பும் யோசனையாவே இருக்கு. தள்ளிவிடும். அது இல்ல, நமக்கு சூடு வருது இல்லை மச்சா, அது இது இருந்தால் நல்லா இருக்கும். என்ன இப்போ துண்டு கேட்டாலும் ஒன்று அங்கே அதை கையோட வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கிச்சு. இல்லை இல்லை, நம்ம வச்சிருக்க எக்யூப்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியமான இது. அதனால நமக்கு இன்னும் செட் ஆகாம இருக்கு. கீழே இது வந்து நம்ம ஜெர்மன் மேடு. நம்ம செட் பண்ணிடுவோம். ஜெர்மன் மேடு உள்ளது காட்டுங்க. இதுதான் ஜெர்மன் மேடு. இது இந்த இது அடுப்பு அடுப்பு அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. யாருக்கு எப்படா எச்சு ஊருதா மாவட்ட சொல்லு, எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? பயங்கரமா இருக்கா? கொண்டு போலாம். எச்சு ஊருதா? அப்ப சாப்பிடுவ நீ ட்ரை பண்றியா? டேஸ்ட் பார்த்துட்டு அப்ப நீ சொல்றியா? குச்சி சிப்ஸ் மாதிரி இருக்கோ. அப்புறம் இது சிக்கன் மாதிரி இருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்தையும் சொல்றோம் எப்படி இருக்குங்க. சரியா? திருப்பி இந்த கீழே இந்த நாள் மட்டும் வேணும். இந்த நாள் இந்த நாள் வேணும். இதெல்லாம் திருப்பி வச்சோ. திருப்பி பாருங்க. இதில் எடுக்காம குச்சோட. ஓகே, இங்கிட்டு வா, இங்கிட்டு. ஆள் தம்பியா? குச்சியில் வச்சு குத்தி சாப்பிடலாம் பார்க்க நல்லா இருக்கும். நல்லா சூப்பரா பயில இருக்கு. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குது. நம்ம போட்டு மசாலா நல்லா இறங்கி இருக்கு உள்ளுக்கு. நல்லா இருக்கு. உப்பு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரி, நல்லா இருக்கு. கொஞ்சம் கரெக்டான குக்கிங் டைம்ல எடுத்துருக்கு.
ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஜூசினஸ் இருக்குது இதில் உள்ளே, அந்த ஜூசினஸ் வந்து மிஸ் ஆகலை. ரொம்ப குக் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப இதாகிடும், டீப்பாக போயிடும். கரெக்டான அளவில் குக்காகி வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே மச்சா, நல்லா இருந்துச்சு. அதாவது இதோட குக்கிங் டைம் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்னால கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், நாங்கள் ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் பெரிய இறால், அதோட கால்குலேஷன் வந்து ரொம்ப கம்மி. அதாவது நம்ம இலக்கு வந்து 22-23 இறால் இருந்தது, ஆனால் வந்து நம்ம அதை நம்ம க்ளீன் பண்ணால் அதில் எப்படி நமக்கு கம்மியாக போயிடும். இன்னொன்று, நம்ம சுட்டு எடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா, நாலு பேருக்கு எங்களுக்கு பத்தலை, நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இறாலை வந்து அதிகப்படுத்திக்கோங்க, அதிகமாக வாங்கிடுவாங்க, அதிகமாக வாங்கி பண்ணுற மாதிரி. சுடுறது வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், வந்து உடனே உடனே திருப்பி வச்சுட்டே இருங்க. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிட்டால வச்சு அதிகமாக வச்சுட்டாலே நமக்கு வந்து திரும்பி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கிட்டு. மற்றபடி டேஸ்ட்டு வெறித்தனமாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ எதுவும் உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோ காட்சிப்படுத்துகிறேன். நன்றி.